தர்மபுரியில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பல்வேறு திட்டங்களை திறந்து வைத்தும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைகிறார். விவரங்கள் குமரவேல். தர்மபுரியில் நடைபெற்று வரும் அரசு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விழாவில் பங்கேற்றிருக்கிறார். இந்த விழாவில் பல்வேறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அதாவது தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் சேர்ந்த பயனாளிகள் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கின்றனர். மூன்று மாவட்டங்களை சேர்ந்த பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார். அதாவது சுமார் 560 கோடி மதிப்பிலான புதிய திட்டப் பணிகளை அடிக்கல் நாட்டும் முதலமைச்சர் அவர்கள், ஏற்கனவே முடிக்கப்பட்ட 993 பணிகளை திறந்து வைத்து சுமார் 8736 பேருக்கு அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்க இருக்கிறார். இந்த விழாவானது தருமபுரி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. விழாவில் முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். முதலாவதாக சேலம் அம்மாப்பேட்டை புறநகர் அரசு மருத்துவமனையை காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து விழா சிறப்புரையாற்றிருக்கிறார். பயனாளிகளுக்கு அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழாவில் நன்றி உரை வழங்க இருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இதற்கான ஏற்பாடுகள் தருமபுரி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று இருக்கிறது. விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்தடுத்து பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள், ஏற்கனவே முடிக்கப்பட்ட பணிகளை திறந்து வைத்தல், புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து 8736 பயனாளிகளுக்கு அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழாவை சிறப்பு இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். தொடர்ந்து விழா நடைபெற்று வருகிறது, நேரடியாக பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி குமரவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.